வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்னைக்கு வந்து சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு சன்னாவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறினோடனே நம்ம வந்து ப்ரெஷர் பேனில் போட்டு ஒரு 5 whistles வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 whistles வந்து நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டீம்லாம் நல்லா போனோன்னு நம்ம வந்து இதை திறந்து பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான மித்த பொருட்களை பார்க்கலாம். இந்த பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து இங்கே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் பொடிசாக கட் பண்ணது. இந்த க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இதோட 1 தக்காளி கட் பண்ணது. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினோடனே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கர்லேருந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். கொண்டக்கல்ல வந்து நல்லா வெந்திருக்கணும். லேசாக நம்ம வந்து கையை வச்சோடனே அழுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கொண்டக்கல்ல நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து கிரேவி பண்ணலாம். நான் இதே பேன்லேயே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டுக்கலாம். லேசாக வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இங்கே தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்ச பேஸ்ட் இருக்குது, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது வேக வச்ச சன்னா இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சன்னாவை வந்து கொஞ்சம் அழுத்தி விடுங்க. உங்ககிட்ட மேஷ் பண்ணுறது இருந்தால் நீங்கள் அதில் கூட மேஷ் பண்ணிக்கலாம். 1/2 போர்ஷனை நல்லா அழுத்தி விட்டுருங்க. நம்ம வந்து சன்னா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். கொஞ்சம் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கணும். தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிக்கலாம். சுவையான சன்னா கிரேவி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.